என் அன்புக்குரியவர்களே தேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலகத்தில் எத்தனையோ வல்லமை நிறைந்த ஆயுதங்கள் இருக்கின்றன அணு ஆயுதங்கள் இருக்கின்றன இன்னும் வல்லமை நிறைந்த பல ஆயுதங்கள் இருக்கின்றன ஆனால் வாழ்க்கையில் அன்றாட பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் பட்டயமோ கத்தியோ துப்பாக்கியோ அணு ஆயுதங்களோ அல்ல வாழ்க்கை பிரச்சனைகளை நீங்கள் சமாளிப்பதற்கு வேறு விதமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பல குடும்பங்களில் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது வாலிபர்கள் இளைஞர்கள் துப்பாக்கியை எடுத்து தங்கள் பெற்றோரை சுட்டு கொலை செய்து விடுகிறார்கள் கொலை செய்து முடித்த பிறகு ஐயோ நான் ஏன் இதை தவறை செய்தேன் என்று கலங்குகிறார்கள் இப்படியெல்லாம் நாம் செய்தித்தாளிலே படிக்கிறோம் செய்திகளில் வாசிக்கிறோம் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையில் பயன்படுத்த வேண்டிய வல்லமையான ஒரு ஆயுதத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அதிகாரம் இருந்து என் சகோதரரே நீங்கள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கடவுது யாக்கோபு தன் நிருபத்திலே விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அப்படி என்றால் எல்லாருக்கும் வாழ்க்கையிலே சோதனை வரும் நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் சாதாரண சோதனை எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய சோதனை வேதம் சொல்லுகிறது பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது என்று சொல்லியிருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் நினைத்திராத சோதனைகள் வரும் ஒவ்வொரு நாளையும் சமாதானத்தோடு துவங்குவீர்கள் அந்த நாளின் பகல் நேரத்தில் உங்களை சுற்றிலும் உங்களை சூழ்ந்திருக்கிற சோதனைகள் பல விதங்களில் வரும் இங்கே இவர்களுக்கு பதில் சொல்வதா இங்கே இந்த தேவையை சந்திப்பதா அல்லது இந்த காரியத்தில் முடிவெடுப்பதா சுற்றிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் பல தொலைபேசிகள் பல மக்களுடைய வேண்டுகோள்கள் இப்படிப்பட்ட நெருக்கமான பலவிதமான சோதனைகளில் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் இந்த சோதனைகளை குறித்து யாக்கோப் எழுதுகிறார் விசுவாசத்தின் பரீட்சை ஒவ்வொரு நெருக்கமும் ஒவ்வொரு சோதனையும் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறது நீங்கள் எப்படி அதை மேற்கொள்கிறீர்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் எப்படி பதில் அளிக்கிறீர்கள் எப்படி பதில் செய்கிறீர்கள் இது ஒரு பரீட்சை விசுவாசத்தின் பரீட்சை சரி அந்த விசுவாசத்தின் பரீட்சை முடிவு என்ன கொண்டு வரும் தெரியுமா விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்று வாசிக்கிறோம் அடுத்த வசனம் சொல்லுகிறது நான்காவது வசனம் பொறுமையானது பூரண செய்ய ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஏன் சோதிக்கிறார் தெரியுமா அவர்களுக்குள் பொறுமையை உண்டாக்கும்படி உங்களிடத்தில் இன்றைக்கு பொறுமை இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அப்படித்தான் என்னால் சகிக்க முடியவில்லை பொறுக்க முடியவில்லை ஆகவே தான் ஆண்டவர் பலவிதமான சோதனைகளை அனுப்புகிறார் இன்றைக்கும் கத்தர் உங்களை விசுவாச பரட்சியின் வழியாக நடத்துவார் என்றால் சந்தோஷமா எண்ணுங்கள் ஒன்றே ஒன்று மாத்திரம் உங்கள் மனதில் உறுதியா இருக்க வேண்டும் ஆண்டவரே இந்த சூழ்நிலைமையில் என் பொறுமையை நான் இழந்து விடக்கூடாது மனம் பதறி பேசிவிடக்கூடாது தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி உறவுகளை உடைத்து விடக்கூடாது மூர்க்கமான முடிவுகளை எடுத்து எனக்கு வர இருக்கிற நன்மைகளை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே எனில் பொறுமை பூரணக்கரிய செய்ய கடவுது என்று ஜபத்தோடு காத்திருப்பீர்கள் என்றால் அந்த சோதனையின் நடுவில் நீங்கள் சந்திக்கிற விசுவாசத்தின் பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பொறுமையே உங்களுக்கு கிடைக்கிற முடிவு பொறுமையானது பூரணக்கரியே செய்ய கடவுள் வாலிப மகனே நேற்று கோபதாபமாய் உன் நண்பனிடத்தில் தகாத வார்த்தைகளை பேசிவிட்டு வந்தாய் மறுநாளிலே உன் மனதில் நிம்மதி போய்விட்டதே உன்னால் நிம்மதியாய் நித்திரை செய்ய முடியவில்லையே வேதம் சொல்கிறது நீ சோதனைக்குள்ளாக கடந்து செல்லும் போது பொறுமை பூரணக்கிரியசைய கடவுது விசுவாசத்தின் பரீட்சைகள் பலவிதம் சோதனைகள் பலவிதம் ஆனால் ஒன்றே ஒன்றில் நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும் பொறுமை கிரியசை கடவுள் இந்த பொறுமையை தேவன் உங்களுக்கு தரும்படி உங்களுக்கு விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வார்த்தை இருக்கிறதுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் பா நீங்கள் ஒன்றிலும் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய என்று கற்றுக் கொடுத்தீரேன் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாதபடி எல்லாவற்றிலும் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமை இவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை பா உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க பொறுமையை அவர்களுக்குள் உருவாக்குங்க பொறுமையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க பொறுமையாய் சோதனைகளை சகித்து வெற்றி பெற எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யப்பா ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிரியமானவர்களே உங்கள் சோதனைகளில் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் பொறுமையாயிருங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்க மாட்டீர்கள் எல்லாவற்றிலும் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் பொறுமையை கையாளுங்கள் காட் பிளஸ் யூ